ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் அவர்களுடைய குறைபாடுகளுக்கு தீர்வு என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்வதி அப்படிங்கிறவங்க, 55 வயது, அவங்களுக்கு மூட்டு வலி, குதிங்கால் வலி இருக்கின்றது. வஜிராசனத்தில் தொடர்ந்து 5 நிமிடத்துக்கு மேலே அமர முடியலை. அப்போ மூட்டு வலிக்கும் தீர்வு வேணும், குதிங்கால் வலிக்கும் தீர்வு வேணும். எதனால் வஜிராசனத்தில் தொடர்ந்து 5 மினிட்ஸ் மேலே என்னால் உட்கார முடியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய நபர்களுக்கு பலனுள்ளதாக அமையும். ஸோ பொதுவாகவே நமக்கு மூட்டு வலி அப்படிங்கும்பொழுது நம்ம உடம்பில் தசவாயுக்கள், 10 விதமான வாயுக்களும் நன்றாக இயங்கணும். அதில் சின்ன சின்ன குறைபாடுகள் எதனால் ஏற்படுதுன்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை, நமது வாழ்க்கை முறை தான். அப்போ எங்கே சுற்றி வந்தாலும் அந்த உணவு அப்படிங்கிறது மருந்தே உணவுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம சாத்தியமான உணவு, கீரை வகைகள், பழ வகைகள், உலர்ந்த திராட்சை, ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கோங்க. மைதாவினால் உணவு, எண்ணெய் பண்ணங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைஃப் ஸ்டைல், யோக உணவு முறையாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கு நாம் இதனுடைய பயிற்சிகள், மூட்டு வலி வராமல் இருப்பதற்கும் குதிங்கால் வலி வராமல் இருப்பதற்கும் உரிய பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த பயிற்சிகளை காலை, மதிய, மாலை 3 வேளையும் நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. 3 வேளை செய்ய முடியலைனா ஏதாவது ஒன் டைம் காலை நேரம் நம்ம கையில் இருக்குது. காலையில் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அந்த காலை நேரத்தில் பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். வஜிராசனத்தில் பொதுவாகவே 2 நிமிடங்கள், இப்போ அவங்க வயது 55 அப்படிங்கும்போது 2 நிமிடம் வஜிராசனத்தில் இருந்தாலே போகிறோம். மற்ற அதுக்கப்புறம் நீங்கள் முதிரைகளை சுகாசனத்தில் அமர்ந்தே பயிற்சி பண்ணுங்கள். இல்லை ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டே முதிரைகளை பயிற்சி பண்ணுங்கள், தவறே கிடையாது. 5 நிமிடத்துக்கு மேலே வஜிராசனத்தில் இருக்கும் பொழுது நமக்கு மூட்டு வலி இருக்கும் பொழுது ஒரு சின்ன பெயின் வரும். ஆகையினால 2 நிமிடம் வஜிராசனத்தில் இருந்தால் போகிறோம். மற்ற முதிரைகள் எல்லாமே சுகாசனம் இல்லைனா நாற்காலியில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். ஸோ இப்பொழுது நாம் மூட்டு வலி நீக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள் என்ன, இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் வாயு முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 1-5 வினாடி யோக பயிற்சிகளை மிக நிதானமாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி பண்ணணும். அப்போ தான் நமக்கு பலன்கள் நன்றாக கிடைக்கும். இப்போ பொறுமையாக கண்களை திறந்துக்கோங்க, கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஆள்காட்டி வரல நல்லா மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் கட்டை வரல், கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். மற்றொரு மனம் இந்த முத்திரையின் மூலமாக தசவாய்களும் நன்றாக இயங்குகின்றது, மூட்டுக்கள் நன்றாக பலம்பற்றி இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல், மோதிர விரல், அவனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அந்த வயிறு உள்ளே போய்க்கிடணும். அந்த உணர்வோடு பண்ணுங்க. இப்போ அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். மற்றொரு மனம் இந்த முதிரையின் மூலமாக மூட்டு, மூட்டுச் சவ்வுகள் நல்ல பிராண ஆற்றலை பெற்று இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சகச சங்கு முத்திரை அப்படிங்கிறது ஒரு முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கைகளும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 கட்டைவரலாம் இப்படி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. 3 முறை தென் நார்மல் ப்ரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க.
உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். மூட்டுக்கள் திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள். இந்த முதிரையின் மூலமாக மூட்டு சவ்வுகள் அதனுடைய ஈரப்பதம் சரியான விகிதத்தில் இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை பிராண வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மட்டும் நேராக வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இந்த நார்மல் பிரீத்திங். உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிராண வாயு முத்திரை, சில நபர்களுக்கு அந்த கை விரல் அமைப்பு தெரியாமல் இருக்கலாம். முதல்ல கையை முன்னாடி ஓடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்காங்க. முதல்ல ஆள்காட்டி வரல இந்த வாயு முத்திரைக்கு கொண்டு வந்துட்டாங்க மடிச்சுட்டு. அப்படி பிராண முத்திரை பண்ணுறாங்க. சுண்டு விரல் மோதிர வரல கட்டை விரலை இணைச்சிக்கிட்டாங்க. நடுவிரல் மட்டும் நேராக இருக்குது. இப்போ பொறுமையாக கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ அப்படியே கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க. பொறுமையாக கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை பொறுமையாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் பொறுமையாக வஜ்ராசனம் பண்ணணும். ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். வாயு முத்திரை ஆள்காட்டியவர்கள் மடிச்சுக்கோங்க. ரெண்டுமயத்தில் கட்டைவிடல். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். தசவாய்க்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அபான முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவரல் மோதரவரல் என்னோடய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இந்த நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சகச சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கை சேர்த்துக்கோங்க. 2 கட்டைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிராண வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. கைகளை மாதிரி வச்சுக்கோங்க. முதல்ல வாயு முத்திரை கொண்டு போய்ட்டு அப்படி பிராண முத்திரை. நடுவரல் நேராக வச்சுக்கணும். மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும். இப்போ மூட்டுக்களை திடப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம், உட்கட் ஆசனம் அப்படிங்கிறத ஆசனத்தை பார்க்க போகிறோம். இது நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். முதல்ல இந்த மாதிரி நின்றுக்கிடணும். கைகள் 2 பக்கவாட்டில் வச்சுருக்காங்க. கண்ணை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. மனசினால் வலது கால் இடது கால், வலது பக்கம் இடது பக்கம் 2க்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. இப்போ மெதுவாக 2 கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக ஒரு சேரில் உட்கார மாதிரி ஸ்லோவாக வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீதிங்.
மீண்டும் ஒரு முறை ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, மெதுவாக கீழே வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இப்போ காலை ஒரு அடியை அகட்டிக்கோங்க, 1 feet. இப்போ இந்த பொசிஷனில் அந்த ஆசனம் பண்ண போகிறாங்க. கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க, மெதுவாக கீழே வாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இப்போ ரெண்டு கால் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க, ரெண்டு கால் பரலும் சேர்த்துக்கோங்க, கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க, மெதுவாக கிளவாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ரெண்டு கையும் பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ சாதாரண மூச்சில் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நேர்களை, இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடிந்தவர்கள் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மீதி நாட்கள் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, நிச்சயமாக மூட்டுக்கள் திடப்படும், மூட்டு வலி நீங்கும். அதே மாதிரி குதிங்கால் வலி, பாத வலி, பாத எரிச்சலை நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் வரக்கூடிய பகுதிகளில் நமது யூடியூப் பார்த்து நிறைய நபர்கள் கேட்ட சில குறைபாடுகள், அதற்குரிய தீர்வோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.